கொழும்பிலுள்ள ஆங்கில ஊடகம் ஒன்றுக்கு ஸ்ரீலங்கா ஜனாதிபதி மைத்ரிபால ஸ்ரீசேனா வழங்கியுள்ள பிரத்யோக சபையில் இறுதிக்கட்ட போரின்போது நிகழ்ந்ததாக கூறப்படும் யுத்த குற்றங்கள் உட்பட மோசமான மனித உரிமை மீறல்கள் தொடர்பில் விசாரணை செய்வதற்கான நீதி பொறிமுறை தொடர்பில் கேள்வி எழுப்பப்பட்டுள்ளது இதற்கு பதிலளித்துள்ள ஸ்ரீலங்கா ஜனாதிபதி சர்வதேச நீதிபதிகளை உள்ளடக்கிய நீதிமன்ற பொறிமுறையை முற்றாக நிராகரித்துள்ளதுடன் உள்நாட்டு நீதிமன்ற பொறிமுறையை அமைப்பது தொடர்பில் கதைப்பதற்கு இன்னமும் காலம் இருப்பதாக தெரிவித்துள்ளார் போரின்போது இடம்பெற்றதாக தெரிவிக்கப்படும் மோசமான மனித உரிமை மீறல்கள் தொடர்பில் அவசரமாக எதையும் செய்ய முடியாது என்று குறிப்பிட்டுள்ள ஸ்ரீலங்கா ஜனாதிபதி மைத்ரிபால ஸ்ரீசேன உள்ளக விசாரணைப் பொறுமுறை என்பதும் இன்னமும் முதிர்வடையாத வடியம் என்றும் தெரிவித்துள்ளார் இதேவேளை யுத்த குற்றங்களை விசாரிப்பதற்கு தான் ஒருபோதும் அனுமதியளிக்கப் போவதில்லை என்று ஸ்ரீலங்கா ஜனாதிபதி மைத்ரிபால ஸ்ரீசேன ஆரம்பம் முதலே கூறி வருகின்றமையும் இங்கு குறிப்பிடத்தக்கது